பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்த முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ரேஷன் கடை ரிசல்ட் விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கான பணி நியமன ஆணைகள் அரசு எப்பொழுது வழங்க இருக்கிறார்கள், ரிசல்ட் வழங்குவதில் ஏன் இவ்வளவு காலதாமதம், ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் எப்படி வர இருக்கிறது, எப்பொழுது வர இருக்கிறது, யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள், தேர்வு முடிவுகள் குறித்த முக்கியமான அறிவிப்புகளை நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்லைக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீண்ட மாத காலமாக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னே சொல்லலாங்க. தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ரிசல்ட் அப்படின்னே சொல்லலாம். 38 மாவட்டம் காத்து கொண்டிருக்கின்ற ஒரு ரிசல்ட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டில் நவு நம்மளுக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் கூட்டுறவுத்துறையை சார்ந்த பெரிய கருப்பண்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் ரிசல்ட்டுக்கான அறிவிப்புகள் வர இருக்கிறது அப்படின்னு தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் 38 மாவட்டத்துக்கும் இறுதிப்பட்டியல் அனைத்தும் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தெரிவித்திருக்கிறாரு. அது மட்டும் அல்லாது தேர்வு முடிவுகள் குறித்த முக்கியமான தகவல்களாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நேர்மையான முறையில் 100% மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் கிளியராக நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் ரிசல்ட்டை எப்படி பார்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டுமே ரிசல்ட்டை பார்க்க முடியும். மாவட்டங்கள் வாரியாகவும் மண்டலங்கள் வாரியாகவும் லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்கிறது. ஸோ லிங்க்ஸ் வழியே மட்டுமே நம்மளால் ரிசல்ட்டை பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ லிங்க்ஸை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கான க்வெஸ்சன்ஸ் வரும், நாம் அதுக்கு ஆன்சர் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அது ரிசல்ட் வந்தனே நான் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை, சீனியாரிட்டி பிரகாரம் நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை, நேரடி நேர்காணலின் போது நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை, டென்த் மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் நல்ல மதிப்பெண் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ரிசல்ட்கள் வர இருக்கிறது அப்படிங்கிறதையும் கிளியராக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் அல்லாது பெண்களுக்கான உரிமைகள் இதில் உண்டுங்க. ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது. விதவைகள், ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் முழுக்க முழுக்க 100% மெரிட் லிஸ்ட்டை வர இருக்கிறது அப்படிங்கிறத கிளியராக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ரிசல்ட் வந்தவே நான் உங்களுக்கு